வணக்கம் நண்பர்களே, இது வந்து உங்கள் கடிக்கண்ணன் யமுனை துறைவன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் அபவுட் சேவிங் வாட்டர். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வீட்டில் துவைக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு போய் பின்னாடி கொட்டுறோம், அது மாதிரி. ஆனால் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நிறையா இந்த மெயினாக வெயில் காலங்கள், தண்ணி எப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த கஷ்டம் மீன்ஸ் வெயில் காலங்கள், அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம கிடைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ரோட் சைடில் இருக்க பம்பில் கார்ப்ரேஷன் வாட்டர், நல்ல குளோரினேட்டட் கார்ப்ரேஷன் வாட்டர் வரும், அதை அங்கே பம்ப் அடித்து நாங்கள் எல்லாம் குடிப்போம் விளையாடிட்டு வந்துட்டு நல்ல வெயில் மே மாதத்தில். அப்போல்லாம் வாட்ரு வந்து நமக்கு ஒரு இதுவாகவே தெரியல, இது மாதிரி நம்ம தண்ணி பஞ்சம் வரப்போதா இல்லையா அப்படிலாம் ஐடியாவே இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே சென்னையோட இதுவே வந்து உங்களுக்கு மக்கள் தொகையே கம்மியாக இருந்தது. இப்போ சென்னை வந்து கோடிக்கு மேலே போயிடுச்சு மக்கள் தொகை, ஆல்மோஸ்ட், மேபி ஐ எம் ராங் ஆர் ஆல்மோஸ்ட் கோடி. அப்போ கண்டிப்பாக தேவைகள் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும், நோ டவுட். பட்டு அது அரசாங்கம் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து யோசிச்சுருக்காங்கன்னு தெரியல. பட்டு அரசியலை நாங்கள் கொண்டு வர விரும்பலை, ஏன்னா அவங்கள கேட்டு சம்டைம் அது யூஸாக இருக்குது, சம்டைம்ஸ் இல்லை. ஏன்னா நான் ஒரு லாஸ்ட் சம்மரில், ஏதாவது லாஸ்ட் சம்மர்னால் மே மாதம் நான் சென்னையில் இருக்கும்போது ஹார்ட்லி கரண்ட்டு கட் ஆச்சு. அதே மாதிரி சென்னையை தவிர பெரிய நகரங்களில் பார்த்தாலும் கூட சில இடங்களில் தான் கரண்ட்டு கட் ஆகிருக்கு, பட் கிராமங்களில் கொஞ்சம் கரண்ட்டு கட்டு ஜாஸ்தியாக இருந்திருக்கு. பட் அதை வந்து அரசாங்கம் மேக்ஸிமம் நல்லபடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். அது ஒன்றும் செயலிழந்து இருக்கலை அரசாங்கம், அதுக்காக நான் இப்போ இருக்க அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறேன் நினைக்காதீங்க. அவங்க கடமை அது, அது எந்த மூக்காவா திமுகவோ மதிமுக அதிமுக எது இருந்தாலும் அவங்க செஞ்சு தான் ஆகணும், அவங்களோட வேலையே அது தான். ஆனால் நம்ம அரசாங்கத்தையே நம்பி இருக்கிறதும் தவறு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சம்டைம்ஸ் நம்ம போய் ஒரு மனு கொடுத்தா கூட அது சில அது வந்து ப்ரையாரிட்டி பேசிஸ், சிலது வந்து அடுத்த நாளே அது வந்து என்னன்னு பார்த்துட்டு அதுக்காக ஏற்பாடுகள் செய்வாங்க, சிலது அப்படியே வந்து ஒரு தங்கி நிற்கும், உங்களுக்கே தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போது ஒரு கம்யூனிட்டி, சில கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஃப்ளாட்ஸ் பில்டிங் உள்ள மாதிரி ஒரு 500 ஃபேமிலிகள், 500 வீடுகள் இல்லை 300 வீடுகள்லாம் இருக்கவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வாட்டரை எங்கெல்லாம் சேமிக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சர் போக போக உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ மழை பெய்ய போகுது, அது எப்படி நம்ம சேமிக்க போகிறோம் ஐடியாவே இல்லை. அதனால் இப்போ வந்து சமீபமாக ஒரு 2-3 நாள் சென்னையில் வந்து அதிக மழை இல்லாட்டாலும் ஓரளவு கொஞ்சம் பெஞ்சிருக்கு. ஏதோ நமக்கு வந்து ஏதோ ஒரு அதை நமக்கு ஒரு இது மாதிரி லைக் சின்ன பொண்ணுக்கு ஒரு மருந்து போடுற மாதிரி பெஞ்சிருக்கு. பட் இன் ஃப்யூச்சரில் பெய்யணும், அதுக்காக நம்ம நிறையா ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுக்காக ப்ரேயர் பண்ணலாம். பட் எவ்வளோ பெய்யுதோ அதை நம்ம எந்த அளவுக்கு சேமிக்க போகிறோன்றது தான் இப்போ இருக்க பெரிய சேலஞ்ச். அதுக்காக என்ன செய்யலான்னா, அதற்கான சில நிபுணர்களை கூப்பிட்டு நமக்கு அதுக்காக ஏதாவது தொட்டிகள் கட்டுறதோ இல்லை வேறு ஏதாவது வடிகால் முறையில் அதை வந்து சேமிக்கிறதுக்கோ எல்லாருமே முயற்சி எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்காமல் போனோன்னா நாளைக்கு ஒவ்வொரு தண்ணி வண்டி பின்னாடியும் நிறையா நேரம் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வரலாம். அந்த தண்ணி வண்டியிலேயே எவ்வளோ தரத்துக்கு தண்ணி கிடைக்குன்றது பெரிய ஒரு குதிரை கொம்பாக கூட மாறலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மரங்கள் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பசுமை தான் வந்து நமக்கு வந்து நம்ம எதிர்காலத்தை நம்மளை காக்க போகிற ஒரு சுமை தான் பசுமை. அதே மாதிரி நம்மளுடைய உபரி வாட்டர், அதாவது வேஸ்ட் வாட்டரை, உபரி சொல்லக்கூடாது, வேஸ்ட் வாட்டர், நல்ல வேஸ்ட் வாட்டர் லைக் கிச்சன் அண்ட் துணி துவைக்கிறது ரெண்டு மட்டும் எப்படி சேவ் பண்ணலாம், அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணலான்றதை பாருங்கள். நிலத்தடி நீருக்கு எவ்வளோ நம்ம நம்மளுடைய வேஸ்ட் வாட்டர் அனுப்புகிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அஃப்கோர்ஸ் சில இடங்களில் கொஞ்சம் உப்பாக இருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் துணி துவைக்கிறதுக்கான பயன்படுத்தலாம், ஒரு டூ சம் எக்ஸ்டன் அந்த குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதனால் வாட்டர் வந்து நாளைக்கு ஒரு பெரிய இதாக போகுது,
ஸோ அதுக்காக நம்ம அடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம். ஸோ அதுக்கான நிபுணர்களை நம்ம கேட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை எப்படி நம்ம வந்து நல்லபடி வச்சுக்கலான்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் என்னோடய அடுத்த வீடியோவில் நான் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்பர்ட்டோட ஃபோன் மூலயமாவோ இல்லைன்னா புக்ஸ் மூலயமாக காண்டாக்ட் பண்ணி அதற்கான ஏதாவது யுக்திகள் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ எல்லோரும் மாதிரி நானும் இப்போ கேட்குறேன், என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாட்டர் தான் நமக்கு மெயின். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.